வணக்கம், நான் உங்கள் தலா நான் பேசுகிறேன். நம்மளுடைய இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் 2022 எக்ஸாம் வந்து போஸ்ட் பண்ணாச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிஓஏ எக்ஸாம் வந்து நடக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்க போது, ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றின தகவல் தான் நாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தலா அண்ணன் கற்பவர்களுக்கான கற்பித்தல் தளம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்குறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ நான் எப்படி டைப் பண்ணணும், அதே மாதிரி 112.1.33.214 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாகின் கேட்கும். இந்த லாகினில் வந்து நீங்கள் ப்ரைவேட் அப்ளை பண்ணிங்கன்னா ப்ரைவேட் லாகின் அப்படின்னு கொடுங்க. இல்லை நீங்கள் சென்ட்ரு அப்படி இருந்தானா, நீங்கள் சென்ட்ரில் உள்ளவங்க அவங்களே உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க, அவ்வளோதாங்க. ஹால் டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆனது என்ன, எக்ஸாம் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து அக்டோபர் கடைசியில் தான் வந்து எக்ஸாமுக்கான இந்த அப்ளிகேஷன் டேட்டே முடிஞ்சுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அக்டோபர் 15ஆம் தேதி எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெறும் 10 நாள் தான் வந்து எக்ஸாமுக்கே இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி, 15ஆம் தேதி வந்து தியரி எக்ஸாமும், 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. ஹால் டிக்கெட் கூட ரிலீஸ் ஆகியாச்சு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே. அதனால் வந்து யாரும் வந்து நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து உங்களுடைய சென்டர் கோடு தான். ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சென்டர் கோடு. உங்களுடைய சென்டர் கோடு வந்து கரெக்டாக இருக்கா, உங்களுக்கான நீங்கள் கேட்ட அந்த சென்டர் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய பெயர் சரியாக இருக்கா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சரியாக இருக்கா, உங்கள் முகவரி சரியாக இருக்கா, இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அந்த எக்ஸாம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் எங்கே வச்சு எக்ஸாமு, இந்த டீட்டெயிலை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டைமும் நீங்கள் தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறையான டைம் இருக்கும், அதனால் டயத்தை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து ப்ராக்டிக்கலுக்கான டைம் டேபிளும் போட்டிருப்பாங்க. தியரிக்கும் டைம் டேபிள் இருக்குது, ப்ராக்டிக்கலுக்கும் டைம் டேபிள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ரெண்டு டைம் டேபிளையும் தெளிவாக பார்த்துக்கிடுங்க. ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. குட்டி சானிடைசர் கையில் வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு தேவையான என்னென்ன நமக்கு திங்ஸ் உண்டோ அத்தனையும் நாம் கையில் வச்சுருக்கணும். அதோட முக்கியம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு நோட்டு, அந்த ரெக்கார்ட் நோட்டை கண்டிப்பாக முழுமையாக எழுதி அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொண்டு போகணும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று உங்கள் அன்பு தலைங்க.